நேரம் இப்போது சரியாக 9:12. ஏனைய ஐரோப்பிய நாடுகளில் 10:12. இது லண்டன் தமிழ் வானொலி ஃபார் டிவி பாமுகம் ஃபர்ஸ்ட் ஆடியோ கலையகத்திலிருந்து தொடர்ந்து சமய சிந்தனைகள். காலையில் நீங்க எழுந்தவுடனே உங்களுக்குள் வருகின்ற சிந்தனைகளுக்காய் நீங்கள் அழைப்புகளை ஏற்படுத்திக் கொள்ளலாம். இந்த நேரத்தில் இணைந்திருக்கும் ஒரு வணக்கம். வணக்கம் சைவா. வணக்கம் வாங்கோ. நலமா இருக்கீங்களா? நான் நலமா இருக்கிறேன். நீங்கள் எப்படி? ஆரம்பத்திலிருந்து மூன்று வகை சென்ற வாரத்தோட முடிந்துவிட்டது. இனி ஜேசுவின் பாஸ்கா. தூவ குடத்தில் பிறந்த ஜேசு தனது 12வது அகவையில் பாஸ்கு விழாவில் பங்கு பற்றினார். தனது 30வது வயதில் 33வது வயதில் சீடர்களுடன் இறுதியாக பங்கு பெற்றினர். அந்த பாஸ்கா ஜேசு புதிய நிகழ்வினை அறிமுகப்படுத்தினர். விருந்துக்கு வந்த சீடர்கள் பந்தி அமரும் முன் அவர்கள் பாதங்களை கழுவி அறிவுரை வழங்கினர். அன்றே பொருத்துவத்தையும் நற்கருணையும் ஏற்படுத்தினர். அப்பாஸ்கா விருந்து 4 பகுதிகளை கொண்டது. முதல் பகுதியில் பானத்தை குடித்து ஆற்றச்சியை உண்டார்கள். பகுதி 2 இறைப்புகழ் கூறி பானமும் அப்பமும் உண்டார்கள். 3வது பகுதியில் இறைப்புகழ் கூறிய பானமும் கைப்புக்கீரையும் உண்டார்கள். பகுதி 4 இறைப்புகழ் கூறி மீண்டும் அப்பமும் பானமும் உண்டு குடித்தார்கள். அந்த 4வது பகுதியில் உண்டு குடித்த அப்பத்தையும் பானத்தையுமே இயேசு தமது உடலாகவும் இரத்தமாகவும் மாற்றி தொடர்ந்து நிறைவேற பண்ணிட்டார். மன்னிக்கிறதா, எனக்கு இந்த இப்போ அந்த முந்தி மாதிரி என்ன தெரியல, இந்த வாசி கேட்க என்ன அறியாமல் தலைதளத்து கொண்டிருக்கிறோம். சில நேரம் மீறி நாங்கள் வெளியே வர வேண்டும். இப்ப நீங்க வந்துட்டீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்ல. தொடர்ந்து நீங்கள் இந்த மாதிரியான சிந்தனைகள் எடுத்து வாருங்க. பாஸ்கால நீங்க 3 வகை சொன்னீர்கள். இன்றைய நாளுக்கானது இயேசு நாதருக்கானது, அதை பகிர்ந்தீர்கள் அழகாய், மிக அழகாய். எனவே தொடருங்கள். வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி, மிக்க நன்றி. இணைந்திருந்தால் ராஜினி அல்போன்ஸ் அவர்கள், அவருக்கு மிக நிறைந்த வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு தொடர்ந்து நீங்களும் பலர் இணைப்பை எடுக்க முயற்சி செய்து கொண்டிருக்கின்றீர்கள். ஒருவர் பின்னொருவராக நான் உங்களையும் இணைப்புக்கு எடுப்பேன் என்று சொல்லிக்கொண்டு இணைப்புகளை பிடித்துக் கொள்ள 1331 0173 1331 0376 லண்டன் தமிழ் ரேடியோ 1, லண்டன் தமிழ் ரேடியோ 2 ஸ்கைப் முகவரிகளே இருக்கவே இருக்கின்றன. எனவே எதில் வந்தாலும் நான் ஒருவர் பின் ஒருவராக தான் என்னால் எடுக்க முடியும். எனவே இப்போது இணைப்பை பிடித்திருக்கும் ஒரு வணக்கம். இனிய காலை வணக்கம் வாங்கோ. ஜோர் நினைக்கிறேன். சிலருக்கு வைஃபை ரேடியோ இல்லாமல் இருக்கும் இல்லையா? ஒருத்தரை யாராவது ஒருத்தர் எங்களை ஏமாற்றி விட்டார்னா அந்த நேரம் அவருடைய தவறாக நாங்க பார்த்துக் கொள்ளலாம். ஆனா நாங்க பல முறை அவரால் ஏமாற்றப்படுவோம். அது யாருடைய பக்க தவறு? என்னுடைய பக்க தவறு இல்லையா? உண்மை என்னென்னா, அதுக்கு வழி ஒரு முறை ஏமாந்தாலே புத்தி வர வேண்டும்.
மிக்க நன்றி. இணைந்திருந்தார் தாமோ தில்லைநாதன் அவர்கள். பல பக்கமான சிந்தனை. ஒருவர் ஒரு ஒரு முறை ஏமாறப்படும் போது அது அலர்ட் ஆக வேண்டும். திருப்பி பலமுறை ஏமாறுவது என்பது அது எங்கள் பக்கமான தவறுதான் என்பதை அவர் சிந்தனையூடாக சொல்லி, இன்றே இலங்கை நாடு 48வது சுதந்திர தினத்தை 60 சொச்சம் சுதந்திர தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கின்றது. அந்த நேரத்தில் அந்த தாய்மண், தான் உருண்டு பிறண்டு வளர்ந்த அந்த தாய்மண்ணை நினைத்து இன்று அவருக்கு போக வேண்டும் என்ற ஒரு ஐடியாவும் மெல்லமாக உதித்ததை அவர் சொல்லிக் கொண்டார். மிக்க நன்றி, வாழ்த்துக்கள். தொடர்ந்து வந்த உறவுகள் இணைப்பை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். நாங்கள் அடுத்தடுத்த நிகழ்வுக்குள் நகர்ந்து கொள்ள வேண்டும். இப்போதைக்கு இன்னும் வெப்சைட் மீள் வரவில்லை. ரிஃப்ரெஷ் பண்ணி அடிக்கடி பார்த்துக் கொள்ளுங்கள். வைஃபை ரேடியோக்களின் ஊடாக நீங்கள் கேட்கலாம். இணைந்த உறவு இப்போது நீங்கள் இணைப்பை ஏற்படுத்திக் கொள்ளலாம். சற்று நேரம் காத்திருக்கிறேன். facebook.com/LondonTamilRadio பக்கத்தை பார்த்தால் யாருமே பின்னூட்டங்கள் எழுதவில்லை. அதை வளமையாக எழுதுகிறவர் நான் நினைக்கிறேன் சர்வேஸ்வரி கதிரி தம்பி அவர்கள் மட்டும்தான். அவருடைய கையெழுத்தை மட்டும்தான் எனக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. மற்றவர்கள் ஏன் எழுத பஞ்சைப்படுறீங்கள்? கிட்டத்தட்ட 5 பின்னூட்டங்கள் அவரே எழுதியிருக்கின்றார் ஒன்றொன்றுக்காய். மற்றவர்கள் என்ன என்ன நடக்கிறது, எழுத தெரியாதா அல்லது எப்படி? பாப்போம். இணைப்படு வந்திருக்கும் ரோ, வணக்கம். இனிய காலை உற்சாக வணக்கம் சைவா. இனிய காலை உற்சாக வணக்கம். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். வாங்கோ. நன்றி, நன்றி. சுதந்திர தினம் என்பது எங்களுக்கு நாங்களே தேடிக்கொள்ள வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. உங்களுக்கு நீங்க இன்னைக்கு சுதந்திரம் கிடைச்சிருக்கிறது இல்லையா? தாயின் கருவறையில இருந்து நீங்க வந்திருக்கிறீங்க. உங்களுக்கு இரட்டிப்பு சுதந்திரம் கொடுத்திருக்கிறோம். இரட்டிப்பு சுதந்திரம், சுதந்திரம் உங்களுக்கு. எப்பொழுதும் அந்த நாள் எல்லாராலும் மறக்க முடியாத நாளாக இருப்பது வழக்கம். என்ன? ஆமா ஆமா ஆமா. நாட்டுக்கு கிடைத்தது எப்படியோ, ஆனா உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. சுதந்திரம் என்றது சாதாரண ஒன்றல்ல, அது போராடித்தான் பெற வேண்டியது. என்ன? ஆமா ஆமா, போராடித்தான். எல்லா நாடுகளும் அப்படித்தானே பெற்றிருக்கின்றன. அதாவது சுகமாக அடைவதில்லை, அது கடினமான ஒரு
ஒரு கடினமான பாதைக்குள்ளதான் கிடைக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அந்த வழியில சாய்வா ஐயா உண்மையிலே வாழ்த்தினது சந்தோஷமாக இருக்கிறது. உண்மையிலே ஒரு குருக்கள் வந்து எப்படி அதை எப்படி சொல்றது, அந்த ஒரு மகிழ்ச்சியாக இருக்கிறது, ஒரு ஆசீர்வாதம் தந்த மாதிரி ஐயாவின் வாழ்த்து அமைந்திருந்தது. உண்மையிலே சிறப்பான வாழ்த்துக்கள் ஐயாவுக்கும், அவருடைய ஆசி எங்களுக்கு எப்பவும் தேவையென்றதையும் கூறி கொண்டு செய்வார். எனக்கு வந்தது பிறப்பு என்பது இறைவன் கருணைதான், அதில் பயணித்து நல்வாழ்வு வாழ்வதுதான் எமது கடமையாக இருக்க வேணும். அது அதுவும் அந்த சமுதாயத்துக்கு பலன் தரக்கூடிய ஒரு நல்ல விடயங்களை ஆட்டி கொண்டிருப்பது சிறப்புன்னு நான் நினைக்கிறேன். சைவா எனக்கு சோழஜி படிப்பிச்ச மாஸ்டர் இன்றைக்கு 5:30 என்ன வாழ்த்தினார், அவருக்கு வயசோ 80 வயசு. எனக்கு 5:30 போன் வந்தது என்னன்னு எடுத்தான் தாயக தாயகத்தின் போனாக இருந்தது என்ன என்று நான் பார்த்தேன். திடுக்கிட்டு பார்த்தால் அந்த ஆசிரியர் மறக்காம, அந்த சில பேர் மறக்காம எடுப்பார்கள். எனக்கு அதிபர் கணேசவாதி மாஸ்டர் 30 எடுப்பார், அது மாதிரி வெற்றிமணி ஆசிரியர் 30 எடுப்பார். அப்படி சிலர் வந்து எடுத்து காலையில வாழ்த்துவார்கள் அதிகாலையிலே. பாமத்தில் ஐயாண்ட வாழ்த்தோட ஆரம்பிச்ச வாழ்த்து உண்மையிலே சிறப்பாக இருக்கிறது. எல்லோரும் தானே, ஒரு சமுதாயத்தில் ஒருவர் வர வேணும்டா, எல்லோரும் அந்த ஐயா சொன்ன மாதிரி அந்த ஒற்றுமை என்பது எங்களுக்குள்ள வேணும். என்ன உண்மைதான், இந்த ஒற்றுமையோட சேர்ந்து பயணிப்பது கூட, அது வாழ்த்தா சரி, பாராட்டுகளா சரி, ஒரு நல்ல விடயங்களா சரி, சமய விடயங்களா இருந்தாலும் அப்படி சேர்ந்து செய்யும் பொழுது எல்லோருக்கும் அது பலனை கொடுக்கக்கூடிய ஒன்றாக அமையும். கண்டிப்பாக அந்த நிலையில அந்த சுதந்திரம், இந்த சுதந்திர நாளில் எங்களோட தாயக மக்களும் உண்மையிலேயே விடிவை நோக்கி எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு ஒரு நல்ல விடிவுகள், தற்கால அமைதி வந்து அது நிரந்தரமாக இருக்குதோ என்றது ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. இருந்தாலும் அந்த நிரந்தர அமைதிக்காக எங்களுக்கு ஒரு நல்ல விடியல் கிடைக்க வேணும் என்றுதான் இந்த சுதந்திர நாளில எனக்கு வேண்டிக் கொள்ளுகிறேன். ஆகவே எல்லோருக்கும் சுதந்திரம் கிடைக்க வேணும். ஆனால் உண்மையா சைவா, அந்த நாளில பிறந்தது தெரியா எல்லாவற்றிலுமே சுதந்திரமா தான் இருக்கிறேன். ஒரு பொருளை விரும்பினாலும் அடையக்கூடிய வசதி இருந்தது, வாங்கக்கூடிய இதுவா, அது மாதிரி எல்லாம் விரும்பிய தொழில், விரும்பிய இது, அப்படி எனக்கு சிலருக்கு அந்த விருப்பங்கள் சுதந்திரமாக கிடைத்திருக்கின்றன. அந்த சுதந்திரமாகவே இருப்ப வீட்டுல தன்னும் பெரிய கட்டுப்பாடுகள் போட்டு அப்படியான வாழ்க்கைக்குள்ள ஆளாகல, அது மாதிரி எங்களோட பெற்றோரும் வளர்த்தது அப்படி என்னோ தெரியல. அந்த சில நேரம் அந்த பிறந்த நாளில அப்படி அமைஞ்சிருக்குமாகும். அது சரி, அது சரி. ஆமாம், எல்லாம் இனியும் உங்களுக்கு எல்லாமுமே கிடைக்க வேண்டும், கிடைக்க அந்த இறைவன் உங்களோட துணை இருக்க வேண்டும் என்ற அந்த பிரார்த்தனையை நாங்கள் இணைத்துக் கொள்றோம் இந்த நேரத்துல. நிச்சயம் உங்களோட வாழ்த்தும் உங்களோட இந்த நிகழ்வும் சிறப்பாக நடைபெற வேண்டும் என்று வாழ்த்திக் கொள்கிறேன். நிறைய மழை பெய்து கொண்டிருக்கிறது எங்கள் பகுதியில். நிலை குளிராகவும் சற்று காற்றாகவும் இருக்கின்றது. மழை துளிகளுக்குள் நனைந்து வந்திருந்தேன், சந்தோஷமாக இருந்தேன். அதாவது கடுமையான மழை துளி அல்ல, சாதாரண மழை துளிகள் தூவிக்கொண்டிருக்கின்றன. என்பதை கூறிக்கொண்டு சைவா விட வருகிறேன். நன்றி. எல்லோருடைய சிந்தனைக்கும் வாழ்த்துக்கும் நன்றி கூறி விட வருகிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி. தொடர்ந்து கொள்வோம். இணைந்திருந்தார் நகுலா சிவநாதன் அவர்கள். அவருக்கும் மிக நிறைந்த வாழ்த்துக்களை இந்த நேரத்துல நாங்கள் இணைத்து கொடுத்தபடியே நான் நினைக்கிறேன் இவ்வளவு பேர் தான் இன்று சிந்தனை நேரத்தோடு இணைந்து கொள்பவர்களாக எடுத்துக் கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். சரகன குருக்கள் ஐயா அவர்கள், ஜெயா நடேசன் அவர்கள், கவிக்கோ பரம விஸ்வலிங்கம் அவர்கள், ராஜினி அல்போன்ஸ் அவர்கள், தாமோ தில்லைநாதன் அவர்கள் மற்றும் நகுலா சிவநாதன் அவர்கள் இணைந்து அழகான சிந்தனைகளை இன்றைய நாளுக்காய் இணைத்து தந்திருந்தார்கள். இணைந்தவர்களுக்கு மிக நிறைந்த வாழ்த்துக்களை இணைத்துக் கொடுத்தபடியே வைஃபை ரேடியோக்களை ஓன் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். இப்போதைக்கு இன்னும் வெப்சைட் டவுன் தான், அது சரி வரும், நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் என்று சொல்லிக்கொண்டு அதோடு மீளொலிபரப்பில் காணொலிகளை நீங்கள் பார்க்கலாம், காணலாம். வருகின்றவர்கள் காணொலிகளிலேயே வாருங்கள், பதிவு இங்கு போய்கொண்டிருக்கின்றது. எனவே மீளொலிபரப்பில் அதெல்லாம் சரியாக வரும் என்று சொல்லிக்கொண்டு இந்த நேரத்தை நான் நிறைவுக்கு கொண்டு வருகிறேன்.